ஹாய், நான் யார் காசிம். எல்லாம் எப்படி இருக்கீங்க நண்பர்களே, உறவினர்களே, சகோதரர்களே? இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக இன்றைய முக்கிய தகவலை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம். ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணிக்கு வந்து வெண்கல பதக்கம் வந்து உறுதியாகிருக்குங்க. ஜெர்மனிக்கு எதிரான போட்டியில் வந்து இந்திய ஹாக்கி அணி வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. இதன் மூலம் வந்து 4வது பதக்கம் வந்து இந்தியாவுக்கு வந்துங்க உறுதியாகிருக்குது. ஏற்கனவே 1 வெள்ளி 2 வெண்கலம் வந்து வென்றிருக்காங்க. இதன் மூலம் 4வது பதக்கம் வந்து உறுதியாகிருக்குங்க. இதன் மூலம் அவர்களுக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, இதில் நீங்கள் வெற்றி பெற்று வந்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் பரிசு தொகை இருக்குங்கிற அந்த அறிவிப்பையும் அறிவிச்சிருந்தாங்க. இது இந்திய மக்களுக்கு, இந்தியர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு செய்தியாகவே, தகவலாகவே இது இருக்குங்க. ஒலிம்பிக்கில் பதக்கம் என்றால் மகளிர் ஹாக்கி வீராங்கனைகளுக்கு வந்து வீடு கார் பரிசு அளிக்கப்படும் என்று பிரபல வைர வியாபாரி வந்து அறிவிச்சிருக்காருங்க. குஜராத்தை சேர்ந்த சாவ்ஜி தோல்கியா என்கிறவர் வந்து இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. இது வந்து அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய வகையிலேயே இருக்கும், ஊக்கம் தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக. இதன் மூலம் வந்து அவர்கள் வெல்வாங்க என்று நம்புவாங்க. நடிகர் சூர்யா அவர்களின் நடிப்பில் உருவாகியுள்ள ஜெம் பீம் படங்க நவம்பர் மாதம் வந்து பிரைம் வீடியோவில் வெளியாகுதுங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியும் இன்றைக்கி இருக்குங்க. அவர்களின் படம் வந்து வரிசையாக வர இருக்குதுங்க. இதை நம்ம பார்த்து ரசிக்கிறோம், பார்க்குறோம் கண்டிப்பாக. பெங்களூரில் கொரோனா பரவல் எதிரொலியினால் வருகின்ற 16ஆம் தேதி வரைக்கும் இரவு நேர ஊரடங்கும் வார இறுதி நாள் ஊரடங்கையும் அமல்படுத்தி 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த கொரோனாவுடைய 2வது அலை இன்னும் ஓய்ந்த பாடில், 3வது அலை தொடக்கத்தில் வந்து இந்தியா இருக்கிறதுனுடைய காரணமாக ஒவ்வொரு மாவட்டம் மாநிலத்திலையும் இந்த நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு வராங்கங்க. கண்டிப்பாக இது வந்து பயனளிக்கும், பயன் தரும் என்றே கருதிக்கிறோங்க. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் மல்யுத்தம் போட்டியில் மேலும் ஒரு பதக்கம் உருவாகிருக்குங்க. மல்யுத்தம் போட்டியில் வந்து ரவிக்குமார்ங்கிறவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க என்கின்ற அந்த சந்தோஷமான செய்தி இன்றைக்கி இருக்குங்க. நிறைய தகவல்கள்லாம் பயனளிச்சிருக்கோம் என்று நான் நம்புகிறேங்க. மறக்காமல் நம்மளுடைய ஏஆர் காசிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. அன்றைய நிகழ்வுகளை வந்து, உண்மையான நிகழ்வுகளை நான் இதன் மூலம் தெரியப்படுத்துகிறேன் கண்டிப்பாக. என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக. ஓகே, நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போங்க. பாய்ங்க.